ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஒரு 13 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விளையாடணும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து பச்சை மிளகா வாங்குகிறோம் இல்லையா, வாங்கியில் வந்து அதோட காம்பு வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வந்து உடஞ்சதோ இல்லை வந்து அழுகினதோ இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் வந்து கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே பச்சை மிளகாலாம் வச்சுட்டு அப்புறம் மேலேயும் ஒரு டிஷ்யூ வச்சுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட வந்து அந்த பச்சை மிளகா கிடையவே கிடையாது. டிஷ்யூ பேப்பர் வந்து எப்போ ஈரமாகதோ வந்து அப்போ வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக டிஷ்யூ பேப்பர் வைங்க. இப்படி வச்சிங்கன்னா வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட கம்ப்ளீட்டாக கிடையவே கிடையாது. ஈரமானக்கு அப்புறமும் நம்ம எடுக்கலைன்னா வந்து திரும்ப தண்ணியெலாம் வந்து பச்சை மிளகா பட்டு வந்து திரும்ப பச்சை மிளகா கெடும். இப்படி பண்ணிங்கன்னா வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட அதுக்கு மேலேயும் கூட கெடாமல் நம்ம எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிப் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ எல்லோரும் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இரும்பு கடாயை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அதை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்து டக்குன்னு வந்து தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பின்னாடி முன்னாடி எல்லா இடத்தையும் தொடச்சிடணும். தொடச்சிட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிடும். பண்ணிட்டோம்னா தான் அது வந்து பக்கத்தில் இருக்க அந்த தண்ணி பிசுக்கு எல்லாமே வந்து போயிடும். ஒரு ட்ராப் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு முன்னாடி பின்னாடி கைப்பிடி எல்லாத்துலேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கையிலே வந்து கொஞ்சம் சூடு ஆறுனக்கப்புறமே நம்ம பண்ணலாம். திருப்பி பின்னாடியுமே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த இரும்பு சட்டி வந்து நமக்கு வந்து புதுசு போல் அப்படியே இருக்கும். துருங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சிடணும். நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து துடைக்கிறது மூலயமா வந்து எக்ஸஸான எண்ணெய்லாம் வந்து அது உறிஞ்சிரும். ஸோ வந்து ரொம்ப வந்து அப்படியே எண்ணெய் பிசுக்காக தெரியாது. பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலுமே வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு லைஃப்க்கும் வந்து வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை. யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் வந்து உடனே வந்து இரும்பு கடாயில் சமைச்சோம்னா உடனே வந்து அதை வந்து மாற்றி வச்சிடணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து கருப்பு பிடிக்கும். இரும்பு கடாயில் வந்து புளி போட்டு எதுவுமே வந்து சமைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது டிப் என்ன பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சமைக்கையில் வந்து கவுண்டர் டாப் மேலேயோ இல்லைனா வந்து கேஸ் அடுப்பு மேலேயோ வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிசுக்கு வந்துடும். இல்லை எண்ணெய் வந்து வடிஞ்சிரும். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பவுடர் இல்லைனா வந்து மைதா மாவு கடலை மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே நல்லா தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா வைப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம துணியில் வந்து பண்ணோம்னா அந்த துணி வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து வாஷ் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம இழுத்துட்டு போனோம்னா அது ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கையெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளோட கேஸ் அடுப்பு மேலே தான் வந்து எண்ணெய் தெரிச்சு இந்த மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்த இடம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சும்மா ஏதாவது டிஷ் வாஷர் ஏதாவது போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டிப் 4 என்ன பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கத்தி வாங்குவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நைஃப் ஷார்ப்னர் வாங்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இல்லை இந்த நைஃப் ஷார்ப்னர் இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது செராமிக் ஜக் இல்லைனா வந்து நம்ம மக் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம வந்து சீச்சிக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நம்ம இது பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக நறுக்கும். பார்த்திங்களா எவ்வளோ ஷார்ப்பாக நறுக்குதுன்னு. டிப் நம்பர் 5 வந்து நம்ம வந்து இப்போவே வந்து புளியெலாம் வந்து ஊறப்போட மறந்துடுவோம். டைம் நமக்கு லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகம் வரும். அப்படி வரையில் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் நல்லா சுடுதண்ணியை வந்து சூடு பண்ணி அதில் வந்து ஊற்றுனீங்கன்னா ஒரு 1 மினிட்லேயே வந்து நல்லா வந்து சோக் ஆகிடும். நீங்கள் வந்து புளிக்கு மட்டும் இல்லை சின்ன வெங்காயம் அப்புறமா வந்து சின்ன பூண்டு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் சுடுதண்ணியை ஊற்றுனீங்கன்னா வந்து டக்குன்னு சோக் ஆயிடும். உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெல்லம் வாங்குவோம். வெல்லம் வாங்கிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவோம். அப்படி வைக்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம பொடிச்சு வச்சோம்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பாகா கூட பாகு மாதிரி காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்கன்னா வந்து நைட்டு வந்து நீங்கள் பாகு மாதிரி காய்ச்சி வச்சுக்கலாம். நான் மார்னிங் செய்யல வந்து அடுப்பு வந்து எல்லா அடுப்புலையும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்போ நம்ம பாகு காய்ச்சதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வடிகட்டி கூட நம்ம வந்து ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிக்ஸியை வந்து பிளேடு வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், அதாவது ரொம்ப அரையாமல் ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அரைய விடலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து முட்டை ஓடு கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து கல்லுப்பு தான் போட போகிறேன். அதை போட்டுட்டு நல்லா வந்து 1, 2, 3 ஸ்பீடில் வச்சு நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம அயோடின் உப்பை தவிர்த்துட்டு நம்ம இதை வந்து சமையலுக்குமே பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கல். தோசைக்கல்லில் வந்து நம்ம வந்து மீன் பொறிப்போம் இல்லை ஏதாவது வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணோம்னா வந்து அது வந்து தோசையோ இல்லை வந்து எதுவும் வந்து ஒழுங்காக வராது, எல்லாமே வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட ஏதாவது அயோடின் சால்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு கார்னர் எல்லா இடத்துலையும் வந்து லேசாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து உங்களுக்கு க்ளீனிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து அதை லேசாக வந்து இழுத்தாலே போதும் அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்கிறது மூலயமா வந்து நம்ம தோசைக்கல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு 2 தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு 1 தடவை வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக ஆகிடும். நல்லா வந்து நம்ம தேய்ச்சி இந்த ஓரத்தில் வந்து இன்னும் நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டண்ட்டாக தோசை, இப்போ நீங்கள் மீன் பொறிச்சிட்டு தோசைக்கு ஏதாவது ஊற்றுறீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப். டிப் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ எல்லாருமே வந்து கிளாஸில் தான் வந்து ஆயில் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணையில் வந்து நம்ம இதை அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி வந்து தூசி அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறதுனால அப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சமைச்சு முடிச்சிட்டோ இல்லை நைட்டோ வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டோம்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தூசி வராது ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணையிலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை, டக்குன்னு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அது படியே அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது அப்படியே க்ளீனாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணையில வந்து ரொம்ப நமுத்து போயிடும், கொஞ்ச நாள்லேயே வந்து நமக்கு ஒரு மாதிரி கலர்லாம் ரொம்ப டிம் ஆகிடும். இந்த கலர்லேயே இருக்காது, நம்ம வாங்கிலே வந்து அதோட காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது, ஒரு சும்மா ஒரு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை வந்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வந்து அது வந்து நமுத்தே போகாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டே இருப்போம், இல்லைனா வந்து எங்கேயாவது சிங்க்லேயோ அப்படியே போட்டுகிட்டே இருப்போம். அப்படி போடாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அதில் ஒரு கார்பேஜ் கவரோ இல்லைனா ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம டெய்லி வேஸ்ட் நம்ம கட் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டோ ஏதாவது வேஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நம்ம கடைசியாக சமைச்சு முடித்தோடனே வந்து அந்த கவரை வந்து நம்ம அப்படியே எங்கேயாவது போகலையோ இங்கே த்ரோ பண்ணிடலாம். டிப் நம்பர் 12 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அரிசி வந்து நல்லா களைஞ்சிட்டு அதோடய தண்ணி வந்து நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா களைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்குன்னு களைஞ்சிக்கிட்டோம்னா வந்து ரைஸ் வந்து நமக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்கவே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுட்டு அப்புறமா வடித்தோம்னா வந்து சோறு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். டிப் நம்பர் 13 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அப்போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணி வந்து பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், தண்ணி வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு மத்தோ இல்லை ஏதாவது வந்து ஒரு நல்லா இடிக்கிறத வச்சு நல்லா வந்து இடித்தோம்னா நல்லா இடித்து பிசைஞ்சோம்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், 2 நாள் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.